வன்னியன் நினைத்தால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். தமிழகத்தினுடைய பெரும் சமூகமாக இருக்கக்கூடிய இந்த வன்னிய சமூகம் அரசியலிலும் பெரும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இன்று போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த வன்னிய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு தலைவர்களோ அல்லது ஏதேனும் ஒரு முன்னாள் அமைச்சர்களோ முன்வந்தால் அவர்களை சாதியின் பெயரால் ஒடுக்கக்கூடிய செயல்களை இந்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் செயலாற்றி கொண்டிருக்கின்றன. அதுபோலதான் கடந்த வாரம் நடந்த அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் கே பி முனுசாமி அவர்களும் சி வி சண்முகம் அவர்களும் ஓபிஎஸ்க்கு எதிராக பேசிட்டு தான் சொல்லி அவர் சார்ந்திருக்கக்கூடிய வன்னிய சமுதாயத்தையும் கே பி முனுசாமி அவர்களையும் சி வி சண்முகம் அவர்களையும் மிகவும் கொச்சையிட்டனமாக கீழ்த்தரமாக தலையை வெட்டுவோம், தென் மாவட்டத்திலேருந்து வந்து அடிப்போம், வட மாவட்டத்திலே நடமாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு சில்லறை அமைப்புகள் ஒன்று திரண்டு இந்த இனத்திற்கு எதிராக போராட்டங்களை கையில் எடுத்தார்கள். ஆனால் இன்று அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாமே ஒன்று திரண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை இடைக்கால பொதுச் செயலாளராக நியமித்தார்கள். அந்த மேடையில் கொஞ்ச நேரத்தில் ஒரு பரபரப்பான சலசலப்பு ஏற்பட்டது. என்ன அப்படின்னாக்க உடனடியாக சி வி சண்முகம் எழுந்திரிச்சு எல்லா அமைச்சர்கள்ட்டுமே சொல்கிறாரு, இன்றைக்கி ஒரு சிறப்பு தீர்மானம் போட்டு அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து ஓ பன்னீர்செல்வத்தை நீக்க வேண்டும் என்று தன்னுடைய உரத்த குரலால் ஓங்கி ஒழிக்க செய்து மேடையையே சற்று நேரம் பரபரப்பில் ஆழ்த்தினார். இவர் மட்டுமல்ல, இன்னும் ஓபிஎஸ் தரப்பு சமூகத்தை சார்ந்த அமைச்சர்களை அவரை நீக்கிறோன்னு சொல்லிட்டு மேடையில் உடனடியாக நத்தம் ஆர் விஸ்வநாதன் அவர்கள்ட்ட போயிட்டு சிறப்பு தீர்மானத்தை ஏற்றுங்க, ஓபிஎஸ் அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்குங்கன்னு சொல்லிட்டு நீக்கினாங்க. இந்த செய்தி அப்படிங்கிறது இணையத்தில் காட்டுத்தீ போல பரவ ஆரம்பிச்சுது. ஆனால் இதில் வன்னிய சமூகம் மிக மகிழ்ச்சி கொண்ட ஒரு சூழல் இது. ஏனென்றால் இந்த இனத்திற்கு இடஒதுக்கீடு கிடைக்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது என்பதற்காக வெட்ட வெளிச்சமாக வேஷம் போட்டு பேசிக்கொண்டிருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்களினுடைய சாதிய அமைப்பாளர்கள் ஒன்று திரண்டு இந்த வன்னிய இனத்தை வெகுவாக விமர்சித்தார்கள், வெகுவாக மிகவும் கேவலமாக பேசினார்கள். இந்த வேடதாரி இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடாது என்று அதிமுகவினுடைய அத்துணை பொறுப்பாளர்களும் ஒன்று திரண்டதன் விளைவாக இன்னைக்கு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு என்ன அங்கே குடையுது அப்படின்னா வன்னியன் கே பி முனுசாமி அவர்களும் சி வி சண்முகம் அவர்களும் அதிமுகவில் முன்னிலை வகிக்கிறாங்க, அவங்க ரெண்டு பேர் வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவன் சொல்லி தான் தன் சார்ந்திருக்கக்கூடிய சாதி மக்களை தூண்டிவிட்டு போராட்டம் என்கிற பெயரிலே ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருந்தார் ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் இன்னைக்கு என்ன, அரசியல் அதிகாரத்திலும் வன்னியன் ஆட்கொணர்வு வந்தால் வன்னியனால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். வன்னியனை தவறாக எடை போட்டு பின்னர் வரக்கூடிய அவமானங்களை சந்திக்க வேண்டாம் என்பதற்கு பெரும் எச்சரிக்கை இது. இது ஓபிஎஸ்க்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தில் வன்னியர விரோதியாக பார்க்கக்கூடிய அத்துறை அரசியல் நயவஞ்சகர்களுக்கும் இது பொருந்தும். வன்னியனை யாருன்னு நினைச்சிங்க, இந்த நாட்டினுடைய பெருங்குடி எல்லாவற்றையும் ஆட்சி அமைக்கக்கூடிய வல்லமை படைத்தவன் வன்னியன். காலம் பதில் சொல்லும், காலம் நிச்சயம் மிக பெரிய ஒரு மாற்றத்தை இந்த வன்னிய சமூகத்தின் சார்பாக கொடுக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.